இன்று நாம் 65 மில்லியன் அதாவது 6,50,00,000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பயணம் செய்ய போகிறோம். விண்வெளியில் இல்லை, இந்த முறை பூமியிலேயே தான். சுமார் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாபெரும் அழிவு நடந்தது. அந்த அழிவு நடந்ததால் தான் என்னமோ இன்று நம் மனித இனம் இந்த பூமியில் வாழ்வதாக தோன்றுகிறது. சரி வாருங்கள், நாம் காலத்தின் பின்னோக்கி பயணம் செய்யலாம். நம் பூமி இதுவரை 5 முறை அழிந்துள்ளதாக நம்பப்படுகிறது. முதல் அழிவு நடந்தது இன்றிலிருந்து சுமார் 440 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு. அந்த அழிவை தான் ஆர்டோவேஷியன் சிலோரியன் எக்ஸ்டிங்ஷன் என்பார்கள். அதன் பின்பு பூமி 2வது பேரழிவை சந்தித்தது. அந்த அழிவை தான் லேட் டெவோனியன் எக்ஸ்டிங்ஷன் என்பார்கள். இந்த அழிவு நடந்து சுமார் 360-365 மில்லியன் வருடங்கள் ஆகியிருக்கும். அதன் பின்பு பெர்மியன் ட்ரையாசிக் எக்ஸ்டிங்ஷன். இந்த அழிவு நடந்து ஏறக்குறைய 250 மில்லியன் அதாவது 25 கோடி வருடங்கள் ஆனது. அதன் பின்பு ட்ரையாசிக் ஜுராசிக் எக்ஸ்டிங்ஷன். இந்த அழிவு நடந்து சுமார் 200 மில்லியன் முதல் 210 மில்லியன் வருடம் ஆகியிருக்கலாம். ட்ரையாசிக் எக்ஸ்டிங்ஷன் நடந்தபோது பல லட்சம் ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தாவரங்கள், ஊர்வனங்கள், பறவைகள் என பல உயிரினங்கள், அதே போல நான் ஏவியன் டைனோசர்கள், இப்படி பல உயிரினங்கள் பல்கி பெருகின. அதன் பின்பு இந்த உயிரினங்கள் மேலும் மேலும் பல உயிர்களாக பிரிந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இந்த பூமியையே ஆட்சி செய்து கொண்டிருந்தன. அதன் பின்புதான் இவைகளையும் விட்டு வைக்கவில்லை அடுத்து நடந்த பேரழிவு. இந்த அழிவை தான் கிரிட்டேஷியஸ் எக்ஸ்டிங்ஷன் என்பார்கள். இந்த அழிவு இன்றிலிருந்து சுமார் 65 மில்லியன் வருடங்கள் அதாவது 6,50,00,000 வருடங்களுக்கு முன்பு நடந்த மாபெரும் அழிவு. ஒட்டுமொத்த டைனோசர் இனங்களையே கூண்டோடு துடைத்து எடுத்த அழிவு எனலாம். அந்த அழிவு நடந்த நாளை இன்று வாழும் உயிரினங்களுக்கு நல்ல நாள் என்பதா, இல்லை அன்று வாழ்ந்த உயிரினங்களுக்கு மிக கொடுமையான மிக மோசமான நாள் என்பதா என்றால் அதற்கு பதில் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். அன்றைய தினம் வானத்தில் பளிச்சென்று ஒரு ஒளி தெரிகிறது. அது போன்று ஒரு ஒளியை அப்போது வாழ்ந்த உயிரினங்கள் கண்டதில்லை அதற்கு முன்பு வரை. அதன் பின்பு சுமார் 10 கிலோமீட்டர் முதல் 14 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு விண்கல் நம் பூமியின் வளிமண்டலத்தை கிழித்து கொண்டு தரையில் மோர வேகத்தில் நுழைந்துள்ளது பூமியில். அந்த பிரம்மாண்ட விண்கல் அந்த குறிப்பிட்ட இடத்தை தொட்டவுடன் பிரம்மாண்ட சத்தத்துடன், அதே போல மிக மோசமான வெப்பத்துடன் அந்த பிரம்மாண்ட விண்கல் பூமியில் மோதியுள்ளது. மோதிய பிறகு கடல் அலைகள் 20 முதல் 100 மீட்டர் உயரம் வரை மாபெரும் சுனாமியாக எழுந்துள்ளது. அந்த பெரிய சுனாமி தொடர்ந்து அட்லாண்டிக், மத்திய அமெரிக்கா கடல் வழி பகுதி என அனைத்தையும் நெருங்கியது. அந்த பிரம்மாண்ட அலை அதன் பின் தென் பசிபிக், வட அட்லாண்டிக் கடல் பகுதிகளில் 14 மீட்டர் உயரம் வரை அலைகள் உயர்ந்துள்ளன. அதன் பின்பு நிலத்தில் மிக பிரம்மாண்ட நிலநடுக்கம், அதனால் ஏற்பட்ட வெப்பம், அந்த அதிர்வால் உருவான தூசுகள் என அனைத்தையும் எழுப்பிவிட்டது. அதே போல காட்டுத்தீ கிடுகிடுவென அந்த சுற்று வட்டார பகுதியை எரிக்க தொடங்கியது. அதன் பின்புதான் இந்த கொடுமையிலிருந்து தப்பிக்க இடம் இல்லாமல் அனைத்து உயிரினங்களும் கொத்து கொத்தாக அழிய தொடங்கின. மரம், செடி, கொடி, புல், பூண்டு என அனைத்தும் எரிந்து நாசமாயின. வளிமண்டலத்தில் தூசு கலந்த புகை மண்டலம் என அனைத்தும் சூழ்ந்து கொண்டன. சுற்று வட்டாரத்தில் உள்ள இடங்களிலும் அந்த தூசு கலந்த அடர்த்தியான கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டன. வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து மிச்சம் மீதி உயிரினங்கள் அழிந்து போகச் செய்தன. தப்பிக்க நினைத்து மறைந்து கொள்ளக்கூட இடங்கள் இல்லை. மரணங்கள் பெரும்பாலான உயிரினங்களை கூண்டோடு அழித்தன. சுமார் 800 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் வெப்பம் மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. அந்த விண்கல் மோதிய உடன் அந்த மோதலில் இருந்து தூக்கி வீசப்பட்ட பாறை துண்டுகள் வானத்தில் விண்கற்கள் போல சிதறின. இதோ இப்படித்தான். அதன் பிறகு அந்த சிதறல்களும் பல இடங்களை அழித்தன. அந்த சுற்று வட்டாரமே இருட்டாக மாறி போயின. அந்த அழிவை எப்படி உணர்த்துவது என்றால் இதோ இப்படித்தான். அந்த விண்கல் மோதியவுடன் கணக்கிட முடியாத அளவு ஆற்றல் உருவானது. சுமார் 100 டிரில்லியன் டன்ஸ் ஆஃப்
எஃப்டிஎன்டி என்பார்கள். அதாவது ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கியில் வீசப்பட்ட அந்த இரண்டு அணுகுண்டை விட சுமார் 1 பில்லியன் அதாவது 100 கோடி அணுகுண்டுகளுக்கு சமமான பேரழிவு அந்த விண்கல் தாக்கம் ஏற்படுத்தியதாம். ஒரு அணுகுண்டே ஜப்பானை நிலை குலைய வைத்தது என்றால் 100 கோடி அணுகுண்டுகள் என்றால் அந்த பேரழிவை நாம் உணர முடியாது, உணர்ந்தால் நாம் இருக்கவே முடியாது. 1980 ஆராய்ச்சியாளர்கள் அந்த விண்கல் விழுந்ததாக நம்பப்பட்ட மெக்சிகோ யுகேடன் தீபகற்ப பகுதியில் உள்ள பிரம்மாண்ட பள்ளத்தை, அதாவது 160 கிலோமீட்டர் அகலம் கொண்ட பள்ளத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த பள்ளத்தில் ஆழமாக பள்ளம் தோண்டி ஆராய்ச்சி செய்தபோது அந்த பள்ளத்தில் பாறை உருகி ஓடியது போன்ற பொருட்கள் அங்கு இருந்துள்ளது. அதே போல அந்த இடத்தில் அதிகமாக இரிடியம் ஐஆர் அட்டாமிக் நம்பர் 77 அதிகமாக இருந்துள்ளது. இது பூமியில் மிக அரிதான ஒரு கெமிக்கல் எலமெண்ட். ஆனால் இந்த இரிடியம் விண்கற்களில் அதிகமாகவே இருக்கும். இதன் அடிப்படையில் தான் மெக்சிகோவில் விழுந்த சிக்ஸ் கிளப் விண்கல் மோதியதால் உருவான பயங்கர பேரழிவு, பயங்கரமான சுனாமி தான் அந்த டைனோசர் இனங்களை துடைத்து எரிந்தது என நம்பப்படுகிறது. நன்றி. மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.